ஆர் கோட் இந்த ஸ்டிக்கர் பிரிண்டர் தான் பார்க்க போறேன் இப்போ என் கையில் இருக்கிறதான். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு அந்த பார் கோட் இப்போ மிஷின் ஆன் பண்ணுறது ஒரு ஆன் ஆயிரும். ஆனால் போய்ட்டு உங்களுக்கு ஆப்லாம் கொடுத்துருவோம் நாங்களே ஃப்ரீயாகவே. ஸோ அதிலே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து போகிற தமிழில் இங்கிலீஷில் எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு தண்ணி பாட்டிலுக்கான இது பண்ணியிருக்கேன், நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பிரிண்டர் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை பிரிண்ட்டு நம்ம கொடுக்க வரும்போது ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், பேட்டரியில் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து போகிறோம், உங்களுக்கு அழகாக பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கராக எடுத்து ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார் கோட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து போகிறேன், நீங்கள் வந்து போகிறேன் என்னென்ன மாதிரி பார்த்துருக்காங்க, லோகோவோட பிரிண்ட் பண்ணிக்கலாம், பேக்கரி, அதுக்கப்புறம் தண்ணி கேனு, ஃப்ரூட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து போகிறா ஸ்வீட் ஷாப்ஸு, பேக்கரி, பேட்ச் நம்பர் எல்லாமே டிசைன் பண்ணலாம். எம்ஆர்பி இந்த மாதிரிலாம் கூட போட்டு டிசைன் பண்ணலாம். இப்போ ஒரு பார் கோட் டிசைன் பண்ணி நான் பிரிண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார் கோட் டிசைனாக இருக்கும். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார் கோட் டிசைன் ஆகிருக்கும். கருப்பட்டி காஃபி, ஸோ மிக்சர் 1 kg, அதே பிரிண்ட் ஆயிரும். இது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே பார் கோட் டிசைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, அதுக்கு டிசைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போகிறேன். இப்போ ஸ்வீட் பாக்ஸுன்னு போடுறேன். இப்போ நான் வந்து டெக்ஸ்டில் டைப் பண்ணுறேன். ஸ்வீட் பாக்ஸ் 1 kg போல நான் வந்து போகிற ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணிடுறேன், நான் பார் கோட் செலக்ட் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ண என்னன்னு கேட்கும். நான் வந்து போகிறேன், இதை டைப் பண்ணுறேன், ஸ்வீட் பாக்ஸ் 1 kg. அது போட்டாச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்வீட் பாக்ஸ் 1 kg இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுவே அந்த ஸ்வீட் பாக்ஸ் 1 kg டெக்ஸ்ட்டுக்கு பார் கோட் ஜென்ரேட் பண்ணிடும். கீழே வந்து போகிறோம், நான் திருப்பி வந்து போகிறேன், எம்ஆர்பி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன், எம்ஆர்பி ரூபீஸ் 850 பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ சைஸ் பெருசு வேணும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். போல்டு போல்டு வேணால் போல்டு, அதுக்கப்புறம் வந்து போகிறோம் சரி. இப்போ வச்சுட்டு இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்துருப்போம். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் பாக்ஸ் 1 kg, எம்ஆர்பி 850. இந்த மாதிரி பார் கோட் லேபிள் வந்து கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிறகு மொபைல் டைப்பில் இருக்குது, பேட்டரியில் இருக்கும், எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணலாம், எங்கே வேணால் பிரிண்ட் பண்ணி எங்கே வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு டெமோக்காக ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து போகிற வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். கைக்கு இங்கே வாங்க போடல, சாஃப்ட்வேர் டோட்டலாக ஃப்ரீ. அதே போல் வந்து போகிற ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணும்போது பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் நம்பர் ஆஃப் காப்பீஸ், நான் இப்போ வந்து போகிற 5 போட்டிருக்கேன், நீங்கள் 100 கூட போட்டுக்கலாம். ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்லேயே லைனாக பிரிண்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேகமாக பிரிண்ட் ஆச்சுன்ட்டு. ஸோ அது போகிற ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் பார் கோட் லேபிள் பிரிண்டர். பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா பிடிச்சிருக்கோம், மேற்கொண்டு இதை ஆர்டர் வேணுனாலும் நீங்கள் பார் கோட் ஸ்டிக்கர் பிரிண்டருக்கு நம்ம 9 4 3 0 7 0 3 7 கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.